Hi friends, welcome to Nallathor Veenai channel. In the video, ration kadaila vaangana pacharisiya vachi supera aappam eppadi seiradhunu paakalam. Measuring cup la 2 cup alavukku pacharisiya alandhu eduthiruken. Neenga veetla irukkira endha cup naalume use pannikonga. Ippo adhe cup la 1/2 cup alavukku vella ulundhu 1 spoon alavukku vendaiyum seithiruken. Ippo idha thanni oothi nalla wash pannittu oru naalla irundhu 5 man neram nalla oora vechiralam. Vendaiyum ulundhu arisi ella nalla oori vandhadhukku apparamma vendaiyathaiyum ulundhu ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆறுன சாதம் இதையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க மிக்ஸி அப்படி இல்லனா கிரைண்டர் எதுலனாலும் அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் கிரைண்டர்ல தான் அரைக்க போறேன். என்னோட கிரைண்டர்ல உளுந்து வெந்தயம் எல்லாம் அந்த அளவுக்கு நைஸா அரைப்பட்டு வராது. அதனால தான் நான் தனியா மிக்சர் ஜார்ல அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சுக்க போறேன். நான் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது தான் ஆப்பத்துக்குமே அரைக்கேன். அதனால எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை ஒன்றும் இல்லை. மிக்சியில ஆப்பத்துக்கு மாவு அரைக்க போறீங்க அப்படின்னா மாவு அரைக்கும் போது கொஞ்சமா ஐஸ் க்யூப்ஸ் அப்படி இல்லைனா ஐஸ் வாட்டர் ஏதாவது ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு சூடாகாமல் இருக்கும். மாவு அரைக்கும் போதே மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அரிசி நல்லா அரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நான் தனியாக அரைச்சி வச்சுருந்த சாதம் உளுந்து வெந்தயம் எல்லாத்தையுமே இந்த மாவோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சாதம் வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா ஆப்பம் உங்களுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஆப்பத்துக்கு மாவு அரைப்பாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி மாவு அரைப்பேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல மாவு அரைச்சதுக்கு அப்புறமா அந்த கல்லையுமே கழுவி அதில் இருக்கிற தண்ணியுமே மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் நல்லா புளிக்க வச்சிடலாம். இதே மாவையே நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி பணியாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் மாவு நல்லாவே புளிச்சு வந்திருந்தது, எக்ஸ்ட்ரா மாவு இருந்தது அப்படின்றதுனால அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்குள்ள மாவில் கொஞ்சமாக ஆப்ப சோடா மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆப்பச்சட்டி இல்லை அப்படின்னா தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஆப்ப மாவை சேர்த்து கொஞ்சம் தின்னமாக தடவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஆப்பமும் ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஆப்பச்சட்டியில் ஆப்பம் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா சுற்றி விட்டுட்டு அடுப்பில் வச்சு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்பமும் சூப்பராக வெந்து வந்துடும். ஆப்பம் வேகும் போதே நல்லா ஒட்டை ஒட்டையாக வந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஆப்பம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே வெளியே எடுத்துக்க போகிறேன். லைட்டாக ஆப்பத்தை மேலே எழுப்பி விட்டுட்டு ஒரு கையை வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே சட்டியில் ஒட்டாமல் சூப்பராக ஆப்பம் நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது கூட தேங்காய் பால், தேங்காய் சட்னி, சாம்பார், கறி குழம்பு இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இந்த அளவுகளை பயன்படுத்தி ஒரு தடவை இதே மாதிரி ஆப்பம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு. மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.